Hi, Vivas. Welcome to Vijimami Samayal. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதம்ப சாம்பார் பண்ண போறேன். கதம்ப சாம்பார் வந்து ஒரு கல்யாணம் கார்த்தி அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவா. நான் வெறும் நாளில் தான் வெறுமை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன்னு இன்னைக்கு நான் பண்ண போறேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து கடுகு, மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, உப்பு, ரெண்டு வரமிளகாய். இதை வந்து தாளிக்கிறதுக்கு தான் அலங்கார மிளகான்னு சொல்லுவாள். தாளித்து கொட்டும்போது வெங்காயம் வேணுன்றா போட்டுக்கலாம், வேணான்னா வேண்டாம். இது ஆப்ஷனல் தான். அப்புறம் ஒரு தக்காளி பழம், அரை குடமிளகா போட்டிருக்கேன். ஏன்னா காய்கறி நிறையா இருக்கிறதுனால நான் அரை குடமிளகா தான் போட்டிருக்கேன். குடமிளகா போடலை அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கலாம். குடமிளகா போடலாம், நான் பச்சை மிளகாய் போடலை. இது எல்லா காய்கறியும் நறுக்கி அரும்பி வச்சுருக்கேன். காய்கறி வந்து நான் இதில் வந்து கேரட்டு, சவுச்சவ், பரங்கிக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது வரைக்கும் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாம் போடலாம். வெண்டைக்காய் சேப்பக்கிழங்கை தவிர இது எல்லாம் போடுங்க. வெண்டைக்காய் கூட போடலாம், ஆனால் குழஞ்சி குழம்பு வந்து குழம்பு ஆகிடும். அதனால் வெண்டைக்காய் போட வேண்டாம். மற்ற எல்லா காயும் கிழங்கு, கருணக்கிழங்கு கூட போட்டுக்கலாம். கருணக்கிழங்கு, வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை, ஊற வச்ச கொண்டைக்கடலை எல்லாம் கூட போட்டுக்கலாம். கதம்ப சாம்பாருக்கு இது நான் இருக்கிற ஆற்றுல இருக்கிற காய்கறி வச்சு நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். பருப்பு வந்து ஒரு சின்ன டம்ளரில், இந்த கப்பில் ஒரு கப்பு வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை நான் தனியாக கொட்டும்போது காமிக்கிறேன். இதை இப்போ தாளித்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்றத இப்போ நான் காமிக்கிறேன். இதை சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே சாதாரணமாக தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போகிறோம். இது காய்கறிலாம் வதக்கணுன்றதுனால ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கூட விட்டுக்கோங்க. வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு நான் ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு போட்டுக்கோங்க. அலங்கார மிளகாய் சொல்கிற மாதிரி இந்த ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். அது வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது. வேறு கடுகு பொறிஞ்ச உடனே நான் நான்ஸ்டிக் போட்டதுனால மரக்கரண்டி வச்சுருக்கேன். நீங்கள் வாணா போட்டால் எந்த கரண்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கடுகு வடிச்சுட்டு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும், இது மையை வதங்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா காயோடு இது வேகிறதுனால இந்த பச்சை வதங்க போயிடும். கொஞ்சம் கண்ணாடி லெவல் வர வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இதை இப்போ பாருங்கள், கண்ணாடி லெவல் வந்துக்கோங்க. இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை இது வரைக்கும் போட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கப்பாருங்க. வெள்ளை பச்சை கிடப்பு அப்படின்னு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்காங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நம்ம கொஞ்சம் மேசால் வதக்கும். ரொம்ப மேசம்லாம் கூட இல்லை. அதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் எப்படியும் கொதிக்க வச்சு போகிறோம். நம்ம அதில் அது பத்தை வாசம் போயிடும். அதனால் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு நிமிஷம் வதக்கினா கூட போகும். வதக்கிக்கோங்க. எடுத்து காய்கறிலாம் போட்டுடலாம். அந்த வதங்கலாம் போட்டுட்டு இதுலேயே நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி நான் வந்து ஆற்றுல வீட்டில் தான் அரைச்சி வைப்பேன். அதுவும் நான் எப்படி போடணும்னு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். செஞ்சு காமிக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் வீட்டு பொடி அரைக்கிறதுனால நான் இவ்வளோ போட்டிருக்கேன். இது போதும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நீங்களும் வீட்டில் அரைச்சுன்னா உங்களுக்கு கார் அதில் எவ்வளோ இருக்கும்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிடுங்க. வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சதுக்கப்புறம் இந்த காயை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. வதங்கினா குமரிடும். குமரினா கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்சம் வெந்து விடுச்சுன்னா அடங்கிடும். அதனால தான் முதல்லையே வந்து சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு வறுத்துட்டேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதக்கி ஒரு லேசாக கொஞ்சம் தளம் தெளித்து வேக வைங்க. காயெல்லாம் வந்ததுக்கப்புறம் புளி பருப்பெல்லாம் போட்டிக்கலாம். அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் அதில் குடமிளகாய் போட மறந்துட்டேன், அதையும் போட்டிருக்கேன். அதை வதக்கிட்டு நான் வந்து எப்போவுமே குக்கரில் தான் சாம்பார் பண்ணுவேன். ஏன்னா காயும் மெத்தனு வேகும், குழந்தைகளுக்கும் ஈஸியாக இருக்கும் சாப்பிடன்னு சொல்கிறதுனால நான் குக்கரில் தான் வேக வைப்பேன். நீங்கள் தனியாக வேக வச்சாலும் வச்சுக்கோங்க, இல்லை குக்கரில் போட்டு வேக வச்சாலும் வச்சுக்கோங்க. குக்கரில் போட்டோன்னா குக்கர்லேயே புளி உப்பு எல்லாம் போட்டு விடலாம். அதை நான் இப்போ உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் அதை பாருங்க, வதக்கி கொட்டியிருக்கேன். வதக்கி கொட்டிட்டேன். இதுலேயே இவ்வளோ காய் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அது வந்து வெந்துருக்குன்னா கொஞ்சமாகிடும். இதுலேயே நான் புளி கரைச்சல் வச்சுருக்கேன், அதையும் இதில் அலம்பி அதில் கொட்டிடுறேன். இதுலேயே நான் அந்த இதை வேஸ்ட் பண்ணாமல்
इतना अड़े पड़ी गड़ेल इतलिए पुलि करसा वे कोटेन उप नहीं विशल वा पो रो वाक वर विशल कायल वरें विशल कायल वंटकल ऐसा कायल उ तनिया वेग वा मोद उड़ा कुर वाल उपलब्ध उपलब्ध पटे इत नम अग वरपेल अटिटे मूड़ मूड़ और विशल वह अभी कलरी विटा वर विशल पड़ो रोम विशल विडादी रोम विशल विटा कुछ और मारे मध्य पलम कुछ जल मटिक पाक इवे सापा पचया आना अग वे सटा उड़म के ना विशल रोम वाला वर विशल विटे पचवास इत वर विशल वर विशल नीचे इतम पउडर तूक रोम ना कोमल ना अभी पड़ी पड़िया नरक वे इत विशल वरुट ना काम के कुछ इतना कदम सांार नहीं सापे सब्सक्रेबूंगी पात सुलूंग साप्टे पैन और विशल पे इकटे मूड़ कटी वैसे बाहर ना उपलब्ध वह बाहर कुड़े इत अर सेकंड को वे कोम इन सांार पड़ी और बउल कटी वजह मेल इप्ली कोम तूक पाक रोम नापड़ रोम नापटे एंजा पड़ूंग सब्सक्रेबूंग व्यूवर्स इंब कदम सांार रेडिया भयंर वासन आक्चल ना टेस्ट पड़ी उपड़ी सोलें सूडा पार आवि पे अब सूपर नजमा व्यूवर्स कंपा ट्रे पड़ूंगे टिफन तोटकल सद सापूँ सूपर टेस्ट वो अमेजिंग कंपा ट्रे पड़ूंगल कायी पटक ना टेस्टा हेल्थिया इतनी अप्लाम पड़ीकूट सात तोट सापी सूपर तैंस फार वाचिंग दिस वीडियो व्यूवर्स सब्सक्राइब पड़ूंगल प्रेस पड़ूंगा।